வணக்கம். நாம் ஹேண்ட் டூல்ஸ், அதாவது கை கருவிகளை பற்றியெல்லாம் ஒரு சில காணொளி காட்சிகளில் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த காணொளி காட்சிகளிலெல்லாம் கை கருவிகளானது மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பொறியியல் சார்ந்த வேலைகளுக்கு எல்லாம் கை கருவிகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றியும் ஒரு சில கை கருவிகளை பற்றியும் நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த ஒரு காணொளி காட்சியில் மீதமுள்ள அதனுடைய தொடர்ச்சியாக உள்ள கை கருவிகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். டார்க் ரெஞ்ச் இஸ் யூஸ்டு டு டைட்டன் த போல்ட்ஸ் நட்ஸ் அட் ரெக்கமெண்டட் டார்க். அதாவது என்ன அப்படின்னா, ஆட்டோமொபைலில் பார்க்கும் பொழுது ஒரு இன்ஜின் அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோங்களேன், அது இன்ஜினில் அதன் உள் ஓடக்கூடிய ஒரு சில பாகங்கள், அதாவது கிராங்க் ஷாஃப்ட், கனெக்டிங் ராடு, இந்த மாதிரி சிலிண்டர் ஹெட்டு, இப்படிலாம் இருக்கக்கூடிய போல்ட் நட்டுகள்லாம் உள்ளே இயங்கக்கூடிய பாகங்களாக இருக்கின்றது. இப்போ அதற்கெல்லாம் வந்து டைட் செய்யும் பொழுது மேனுஃபேக்சரர் என்ன சொல்கிறாங்களோ அந்த டார்க்கில் தான் நாம் வந்து என்ன செய்யணும்னா டைட் செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஆட்டோமொபைலில் வெளிப்புறமாக ஏதோ ஒரு போல்ட் நட்டு இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு லூஸ் ஆகுது அப்படின்னா எளிதாக நாம் வந்து டைட் செய்து விடலாம். ஆனால் இன்ஜினுள் ஓடக்கூடிய ஒரு உள்பக்கமாக இயங்கக்கூடிய பாகங்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கொருக்க வந்து நம்ம லூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கலட்டி எளிதாக வந்து டைட் செய்ய முடியாது. அதனால் இதை ரெக்கமெண்டேஷன், அதாவது மேனுஃபேக்சர் ரெக்கமெண்டேஷன் வந்து என்னென்ன ஒரு குறிப்பிட்ட அளவு அதில் வந்து டைட் செய்ய மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த போல்ட் நட்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை கிரேடில் உள்ள போல்ட் நட்டாக இருக்கும். அப்படி ஹை கிரேடு போல்ட் நட்டில் உள்ள ஒரு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அளவுக்கு அதிகமாக ஒரு சில நேரம் நம்ம வரம்பு மீறி டைட் செய்து விட்டோம் என்றால் அது டக்குன்னு என்ன செஞ்சிடும்னா உடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த மாதிரி நிகழாத வண்ணம் இருப்பதற்காக மேனுஃபேக்சரர் இவ்வளவு டார்க்கு தான் அந்த போல்ட்டுக்கோ நட்டுக்கோ நாம் வைக்க வேண்டும் என்பதை சொல்லியிருப்பார்கள். அதன்படி நாம் டைட் செய்ய வேண்டும். அப்படி டைட் செய்யக்கூடிய ஒரு கருவிக்கு பெயர் தான் டார்க் ரிஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த டார்க் ரிஞ்சில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, டார்க் ரிஞ்ச் வில் மெசர் த டார்க் ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் அப்ளைட் டு த ஃபாஸ்ட்னஸ். அப்போ அந்த டார்க்கு வைக்கிறதுக்கு தகுந்த அளவீடுகளை அதில் பொருத்தியிருப்பார்கள். அதில் ஒரு சில அலகுகளில் உள்ள அளவீடுகளை அதில் ஏற்படுத்தியிருப்பார்கள். அப்போ அதில் அந்த அளவின்படி நாம் செட் செய்து டைட் செய்தோம் என்றால் எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி நாம் டைட் செய்ய முடியும். நான்கு விதமான டார்க் ரிஞ்ச் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து பிரேக் ஓவர் டைப், அல்லது மைக்ரோமீட்டர் டைப், அப்படி இல்லை அப்படின்னா கிளிக்கர் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஒரே ஒரு மைக்ரோமீட்டர், ஒரே ஒரு டார்க் ரிஞ்சு தான், ஆனால் அதற்கு வந்து மூன்று பெயர்கள் இருக்கிறது. அடுத்ததாக வந்து டிஃப்ளெக்டிங் பீம் டைப் அல்லது டார்சன் பார் டைப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக பயன்படுத்திக்கிற மாடர்ன் ட்ரெண்டில் வரக்கூடிய டார்க் ரிஞ்சஸ்லாம் டயல் டைப்பு, அதை காட்டிலும் டிஜிட்டல் டைப் அப்படின்னு சொல்லி இப்படி நான்கு விதமான டார்க் ரிஞ்சஸ் ஆனது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வழக்கமாக நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த பிரேக் ஓவர் டைப் தான் நம்ம அதிகபட்சமாக பயன்படுத்துகின்றோம். இந்த பிரேக் ஓவர் டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதான் அந்த பிரேக் ஓவர் டைப், அப்படி இல்லாட்ட மைக்ரோமீட்டர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ராச்சட் ஹேண்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பெருசாக இருக்கும், லிவரேஜ் வந்து நிறைய கொடுக்குற மாதிரியான ஒரு டூலாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரலில் இருக்கும், பேரலில் வந்து எந்த அளவில் வேணுமோ அதில் வந்து இதில் அளவுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஒன்று வந்து ஃபுட் பவுண்டில் இருக்கும், நியூட்டன் மீட்டரில் இருக்கும், கேஜி மீட்டரில் இருக்கும். இப்படி மூன்று யூனிட்டுகளில் உள்ள அளவீடுகளுமே ஒரே இதுலேயே கூட வந்து என்ன செய்வாங்கன்னா அதில் பொறித்திருப்பார்கள். இது வந்து அதை அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய அந்த திம்பிள் மாதிரி அந்த ஹேண்டில். அப்போ இதை சுழற்றும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா இது மேலும் கீழும் நாம் வந்து நகட்டி கொள்ளலாம்.
அப்போ எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் நாம் வந்து என்ன செய்யலாம்னா இதை செட் செய்து கொண்டு நாம் டைட் செய்து கொள்ளலாம். இப்போ இதில் பார்க்கும் பொழுது இதில் ஃபுட் பவுண்டில் இருக்குது. இந்த ஃபுட் பவுண்டில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா 112 அளவுக்கு இந்த பேரலில் எடுத்துக்கிறாங்க. ஸ்லீவில் இந்த திம்பிளில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா 1-8 அளவில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மொத்தம் 120 ஃபுட் பவுண்டு அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இதில் செட் பண்ணி டைட் செய்யும் பொழுது எக்ஸாக்டாக 120 ஃபுட் பவுண்டில் நாம் அதை செட் செய்யலாம், டைட் செய்து கொள்ளலாம். இந்த கிளிக்கர் இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ நட்டை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா லூஸ் ஆர் டைட் செய்வதற்குரிய அந்த என்ன சொல்கிறது லீவர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்கர் டைப் அப்படின்னு சொன்னோம், அப்படி இல்லைன்னா பிரேக் ஓவர் டைப் அப்படின்னு கூட நாம் சொன்னோம். அந்த 120 ஃபுட் பவுண்ட் அளவுக்கு நாம் வரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா இதில் வந்து கிளிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், கிளிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த கிளிக்குன்னு சவுண்டு கேட்டதோடு நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது எக்ஸாக்டாக 120 ஃபுட் பவுண்ட் அப்படின்னு அர்த்தம். அதே இது கேஜி மீட்டரில் செட் பண்ணோம்னாலும் அதே அளவு தான், கேஜி மீட்டரில் செட் பண்ணும் பொழுது அதே அளவு நாம் வைத்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு வீடியோவில் உள்ள ஒரு டிரான்ஸாப்ட் அசம்பிளிங் பொசிஷனை வந்து நான் காண்பிக்கிறேன். இப்போ இந்த கிராங்க்ஷாஃப்ட்டுக்கு நாம் எவ்வளவு டார்க்கு வைத்து டைட் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்பொழுது ஒரு 90 ஃபுட் பவுண்ட் வைக்கிறோம் அல்லது ஒரு 100 ஃபுட் பவுண்டு செட் செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி செட் செய்யும் பொழுது ஒரே நேரத்தில் அந்த 120 பவுண்டையும் நாம் வந்து செட் செய்து வைக்கக்கூடாது. இப்போ இது 100 பவுண்டு வைக்கிறது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஒரு 3 ஸ்லாட்டாக பிரிச்சுக்கிறணும். அப்போ முதல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் இப்படி தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா லூஸ் பண்ணணும். இப்போ நான் திரும்பி பார்க்குறேன், இதாக இருக்குல்ல. இப்போ இந்த மைக்ரோமீட்ரு நம்ம வச்சு டைட் செய்ய போகிறோம். இதுதான் வந்து அது ரீடிங் வந்து குறிக்க போகிறது, ரீடிங்கை வந்து செட் செய்ய போகிறது. இப்போ அதில் வந்து லிவரை வந்து வெளியே இழுத்துட்டு நாம் இதை திருகணும் அப்படின்னா இந்த ஸ்லீவ் ஆனது அந்த திம்பிள் ஆனது மேலும் இங்கே முன்னும் பின்னும் நகலக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபுட் பவுண்ட் ரெடி பண்ணுறோம், ஃபுட் பவுண்டில் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து 100 பவுண்டு டைட் செய்ய போகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா 100 பவுண்டையும் செட் செய்யக்கூடாது. முதல் 30 பவுண்டு என்ன செய்யணும்னா செட் பண்ணணும். 30 பவுண்டு செட் பண்ணி அதில் வந்து என்ன செய்யணும்னா நாம் டைட் செய்ய வேண்டும். இப்போ முதல் வந்து ஒரு 30 பவுண்டு மட்டும் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா டைட் செய்ய வேண்டும். 100 பவுண்டையும் ஒரே நேரத்தில் வச்சு டைட் செஞ்சீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியாது. அப்போ 100 பவுண்டையும் வச்சு செட் செய்யும் பொழுது என்ன செய்யணும்னா அந்த போல்ட் ஆனது உடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து 4 ஸ்லாட்டாக பிரிச்சுக்கிறோம் அல்லது 3 ஸ்லாட்டாக வந்து நாம் என்ன செய்கிறோம்னா பிரிச்சுக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா முதல் வந்து ஒரு 30 பவுண்டு செட் பண்ணி இதில் வைக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது ஆரோ, இந்த ஆரோ வந்து நாம் டைட் செய்யக்கூடிய வசமுள்ள ஒரு ஆரோ. அப்போ நாம் என்ன செய்கிறோம்னா இதில் வந்து சாக்கெட் ரிஞ்சில் சாக்கெட்டில் வந்து மாட்டி டைட் செய்கிறோம். அப்படி டைட் செய்யும்போது இந்த பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே ஒரு கிளிக்னு ஒரு சவுண்டு கேட்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் திரும்ப காண்பிக்கிறேன், இங்கனக்குள்ளே ஒரு கிளிக்னு ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இங்கனக்குள்ளே பார்த்தீங்களா இங்கனக்குள்ளே ஒரு கிளிக்னு அப்படி ஒரு சவுண்டு வரும். இப்போ 60க்கு செட் செய்கிறாங்க, 60க்கு செட் செஞ்சு பண்ணுறாங்க. அந்த கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வருதா, அந்த மாதிரி கிளிக்னு சவுண்டு வரும்போது அதை வந்து அப்படியே நாம் விட்டுவிட வேண்டும். இப்படி 3 அல்லது 4 ஸ்லாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டி என்ன செய்யணும் அப்படின்னா நாம் வந்து
இப்படி மூன்று விதங்களில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த மூன்று ஸ்லாட்டில் தான் வந்து நாம் அதை டைட் செய்து முடிக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரே நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அந்த போல்ட் வந்து கட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த வகையான கிளிக்னு ஒரு சவுண்டு வர்றதுனால அது கிளிக்கர் டைப்பு. பிரேக் ஓவர் டைப் அப்படின்னா கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த டைமிங்கில் வரும்பொழுது அது பிரேக் ஆகுதில்லை, அதனால் அதுக்கு பேர் வந்து பிரேக் ஓவர் டைப்பு. மைக்ரோமீட்டர் மாதிரி அதில் வந்து நாம் அளவுகளை செட் செய்கிறதுனால அதுக்கு பேர் வந்து மைக்ரோமீட்டர் டைப். இப்படி பயன்படுத்தக்கூடியது தான் வந்து என்னதுன்னா டார்க் ரிஞ்ச். அடுத்ததாக வந்து இதுக்கு பேர் வந்து டிஃப்ளெக்டிங் பீம் டைப் ஆர் டார்சன் பார் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு டார்சன் பார் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த டார்சன் பார்லே அதில் ஹேண்டில்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீடிங் வந்து இப்போ அதில் வந்து வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ஃபுட் ஃபவுண்ட்லேயும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா நியூட்டன் மீட்டரில் ரெண்டு அளவுகளில் மேலே வந்து நியூட்டன் மீட்டர்னா கீழே வந்து இன்ச்சு பவுண்ட்ஸில் வந்து இதில் வந்து பொறுத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம டைட் செய்யும் பொழுது இதில் நீடிலானது நகலும்படி வைத்திருப்பார்கள். நீடிலானது நகலும்படி வைத்திருப்பார்கள். அப்போ நாம் எந்த அளவுக்கு டைட் செய்ய வேண்டுமோ அந்த அளவு வரும் பொழுது அந்த நீடிலானது என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டைட்டு வைக்க 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 என்ன செய்யணும்னா அது எவ்வளவு டார்க்கோ அந்த டார்க்கை வந்து இந்த ரீடிங்கில் இந்த நீடிலானது என்ன செய்யணும்னா நகண்டு காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எவ்வளவு தேவையோ அந்த அளவு வரும் வரை நாம் டைட் செய்து விட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அளவின்படி நமக்கு டைட்டானது வைக்கப்படுகின்றது. இப்படி டார்சன் பார், அதாவது டார்சன்னு அந்த முறுக்கு விசையின் உள்ள திருப்பு விசையின் மூலமாக நடைபெறுவதனால இதுக்கு பேர் வந்து டார்சன் பார் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டிஃப்ளெக்டிங் பீம் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து டயல் டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த டார்க் ரிஞ்சில் மேலே வந்து ஒரு டயல் கேஜ் ஆனது அதில் பொருத்தப்பட்டிருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் மீட்டர்லேயும் இருக்கும், இன்ச்சு பவுண்ட்லேயும் வந்து என்ன செய்வாங்கன்னா அதில் இருக்கும். நாம் டைட் செய்யும் பொழுது இந்த நீடிலானது, அதாவது உள்ள அந்த முள்ளானது என்ன செய்யும்னா நகலக்கூடியதாக இருக்கும். அப்படி நகர்ந்து போகும் பொழுது எந்த அளவில் நமக்கு டைட்டு வேண்டியது இருக்கோ அந்த அளவு வரும் பொழுது என்ன செய்து கொள்ளலாம், நாம் நிறுத்தி கொள்ளலாம். அப்போ இது வந்து என்னதுன்னா, இதெல்லாம் வந்து என்னதுன்னா அதை விட அட்வான்ஸாக உள்ளது, நம்ம எளிதாக வந்து வேலையை முடிக்கக்கூடிய ஒரு வகையான டார்க் ரிஞ்சு. இது பேர் டயல் டைப். டயல் கேஜ் ஆனது அதிலே வந்து வச்சுருப்பாங்க. அந்த முள்ளானது நகலும் பொழுது எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் வரும் பொழுது நாமளே அதை நிறுத்தி கொள்ளலாம். அப்போ கரெக்டாக நம்ம மேனுஃபேக்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த அளவின்படி அந்த டார்க்கில் வந்து நாம் டைட் செய்திருக்கிறோம் என்று அர்த்தம். இது வந்து டிஜிட்டல் டைப்பு. இப்போ வரக்கூடியதெல்லாம் வந்து என்னதுன்னா டிஜிட்டல் டைப்பில் இருக்குது. இப்போ இதில் வந்து ரீடிங் இருக்கும். இதில் என்னென்ன ரீடிங் வேணுமோ, அதாவது எந்த அளவில் வேணுமோ அதெல்லாம் நம்ம இந்த பட்டன் மூலமாக வந்து என்ன செய்யலாம்னா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டு நாம் டைட் செய்து வரும்பொழுது இதில் எக்ஸாக்டாக நமக்கு வந்து நம்பரிங்லேயே வந்து என்ன செய்யணும்னா நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாம் எவ்வளவு அளவில் டைட் செய்ய வேண்டும் என்ற அந்த நம்பர் வரும் பொழுது அதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தி கொண்டோம் என்றால் நாம் எந்த அளவில் செட் செய்ய எவ்வளவு டைட் செய்ய வேண்டுமோ அந்த அளவில் டைட் செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏன்னா பார்க்கும்பொழுது ஒரு பைசைக்கிள் மாதிரி தான் தெரியுது. இதில் வந்து டைட் செஞ்சு இருக்காங்க, இப்போ ஜீரோவில் இருக்குது. நம்ம டைட் செய்து அப்படியே வரும் பொழுது இந்த டைட்டுக்கு தகுந்த அந்த டார்க் ஆனது இதில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்பிஎஃப் ஃபூட்டில் இருக்குது. அப்போ இந்த எல்பிஎஃப் ஃபூட்டில் வந்து ஏற்கனவே வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி செலக்ட் பண்ணும்பொழுது அப்படியே டைட் செய்யும் பொழுது 35.80 அப்படின்னு வரும் பொழுது நாம் தேவைன்ற அளவுக்கு வரும் பொழுது நாம் நிறுத்தி கொள்ளலாம். இப்படியாக டார்க் ரிஞ்சானது நான்கு வகையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது மாடர்ன் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் பார்க்கும் பொழுது நமக்கு டிஜிட்டல் டைப்பு தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னு அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். ஓகே நண்பர்களே, அதாவது டார்க் ரிஞ்சை பற்றி மட்டும் ஒருத்தர் கேட்டதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணி வைத்துக்கொள்வோம்.
இதன் தொடர்ச்சியை வந்து அடுத்த ஒரு காணொளி காட்சியில் நாம் பார்ப்போம்.